அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 822. இஸ்லாமில் பெண்கள் பார்ட் 3. ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கால, அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قال لنا رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள், யா மாஷர் ஷபாப், ஓ இளைஞர் சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல் யதஸவ்வஜ், உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றோர் நிக்காஹ் செய்து கொள்ளட்டும், திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். தாம்பத்தியம் நடத்த, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட உங்களால் முடிந்தவர்கள் அவர்கள் நிக்காஹ் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸ்வர், ஏனெனில் அது தகாத தேவையற்ற அந்த பார்வையை அது கட்டுப்படுத்தும். அந்நிய பெண்களை பார்ப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. அப்படி அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் அது தடுக்கக்கூடியதாக, கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நப்சுகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். மனிதன் தன்னுடைய இச்சைகளை அவன் பாதுகாப்பது இந்த திருமணத்தினால் முடியும். அது மட்டுமல்ல, அஹ்சனு லில் ஃபர்ஜி, தன்னுடைய கற்பையும் அது பாதுகாக்கும். பத்தினித்தனமான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். அப்போது ஒரு மனிதன், ஒரு இளைஞன், அவனுக்கு தாம்பத்தியம் நடத்த முடிந்தால் அவன் நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளலாம். அது பார்வையை, தவறான பார்வையை கட்டுப்படுத்துவதுடன் அவனுடைய கற்பையும் அது பாதுகாக்கிறது என்று உலகத் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இனி ஒருவருக்கு வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், எவர் ஒருவருக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட சக்தி இல்லையோ அப்படிப்பட்டவருக்கு ஃபஅலைஹி பிஸ்ஸௌமி, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், நிச்சயமாக அந்த நோன்பு அவனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 2712 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமினுடைய பார்வையில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்புண்டு என்பதை பற்றி நாம் சொல்லி வருகிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஆணுக்கு சில கடமைகள் உண்டு. பெண்ணை அவன் நல்ல நிலையில் வைத்து காப்பாற்ற வேண்டும். தாம்பத்திய சக்தி என்று சொன்னால் அவன் அந்த பெண்ணுக்கு இருக்க இடமும், உடுக்க உடையும், உண்ண உணவும் கொடுக்கும் ஆற்றல் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த திருமணத்தின் போது அந்த ஆணானவன் அந்த பெண்ணுக்கு உரிய தொகையை கொடுத்திட வேண்டும். சூரத்து நிசா குர்ஆனில் 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், நீங்கள் மனம் செய்து கொள்ளப் போகும் அந்த பெண்களுக்கு அவர்களுக்குரிய மஹர் தொகையை, அதாவது திருமண தொகையை மிகவும் மகிழ்வோடு நீங்கள் கொடுத்து விடுங்கள். நீங்கள் மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள், அவர்களுக்குரிய அந்த தொகை நீங்கள் கொடுக்க வேண்டும் சொன்னால் அங்கு சொல்லப்படக்கூடிய நபர்கள் ஆண்கள். ஆண்கள் தான் பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் செலவு செய்ய வேண்டியவர்கள். அப்படி முடியாத பட்சத்தில் பெண்ணுக்குரிய அந்த தொகையை அவனால் கொடுக்க முடியவில்லையெனில் அவன் நோன்புதான் வைத்தாக வேண்டும். அவனுடைய அந்த உடல் ஆசையை வேறு வழியில் அவன் தீர்க்கக்கூடாது.
அது இஸ்லாம் தடுத்துள்ளது. அப்படி அவனுடைய உடலை கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு வழிதான் நோன்பு என்பது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமில் பெண்களுக்குரிய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். வரதட்சணை என்பது இஸ்லாம் வற்புறுத்தவில்லை, அதை வழங்கவும் இஸ்லாம் இப்போதும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த பெண்கள் அவர்களை ஏதாவது விருப்பப்பட்டு தரும் பட்சத்தில் அதை வாங்குவதும் தவறு கிடையாது. அவர்கள் விருப்பப்பட்டு தருவதாக இருந்தால், மகிழ்ச்சியுடன் தருவதாக இருந்தால் அதை வாங்குவது கூடுமானது. ஆனால் வற்புறுத்தி அதற்கு ஷர்த்து வைத்து வாங்குவது என்பது இஸ்லாம் ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை. அதே நேரத்தில் பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய நபர் அவன் கட்டாயமாக திருமணத் தொகை கொடுத்திட வேண்டும். அதனால்தான் வெளிநாடுகளில், அதாவது சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது, பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள்தான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்கள் அவருடைய பெண் பிள்ளையை திருமணம் முடித்து வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொகையை தான் இந்த ஆணானவன் கொடுத்திட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் முதலாவதாக திருமணம் செய்யக்கூடிய ஆண் கூட பெண்ணானவள் மூன்றாவது திருமணம் ஆகியிருந்தாலும் அவளை திருமணம் செய்வதற்கு தயக்கம் காட்டுவதில்லை. காரணம் என்ன? அந்த பெண்ணுக்கு முதலாவதாக திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அதிகப்படியான திருமண தொகை கொடுத்திட வேண்டும் என்பதனால் அவன் மூன்றாவதாக கட்டக்கூடிய திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு உண்டான திருமணத் தொகை மிக குறைவாக இருக்கும். அதனால் அவளை அவன் தேர்ந்தெடுப்பான். சில நேரங்களில் அவளுக்கு கூட குழந்தைகள் இருக்கும். இப்படியாகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மிக அதிகப்படியான சுதந்திரத்தை வழங்குகிறது. பெண்கள் சமூகத்திற்காக இஸ்லாம் எப்போதும் அவர்களை பாதுகாப்பதிலும் அவர்களை எல்லா நிலையிலும் அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுப்பதிலும் முன்பந்தியில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நமது சமுதாயத்தை இந்தியாவில் நல்ல நிலையில் சாந்தியும் சமாதானத்துடன் ஒருவருக்கொரு ஒற்றுமையுடன் வாழும் நல்ல நசீபை தௌஃபீக்கை அல்லாஹு தந்த அருவானாக, இந்தியாவில் சாந்தியும் சமாதானத்தை நிலை செய்திருவானாக. இங்கு பல நேரங்களில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சட்டங்களை திருத்துவதற்கு முற்படும் போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பெண்களுக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்குண்டான சட்டங்கள் தான் இந்த முத்தலாக்கு போன்ற சட்டங்கள் எல்லாம் இங்கு இயற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றியுள்ள விஷயங்கள் எல்லாம் வருகின்ற ஹதீஸுகளில் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டு சுவாலிஹான அமலாக்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.